நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லேர்ன் டிஎன்பிஎஸ்சி கல்வி. மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் அமைப்பினுடைய வரலாறு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம இந்திய நாட்டினுடைய மூல சட்டமாக, உயரிய சட்டமாக இருப்பது இந்திய அரசியலமைப்பு. இந்த சட்டம் தான் நம்மளுடைய நாட்டையே வந்து ஆளுது. இது அடிப்படையில் தான் அரசாங்கம், மக்கள் எல்லாமே வந்து இயங்குகிறோம். இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இந்த சட்டம் வந்து எப்படி உருவாக்கப்பட்டது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது, இதை யார் உருவாக்குனாங்க, அந்த குழுவில் எத்தனை பேர் இருந்தாங்க, என்ன முக்கியமான தலைவர்கள்லாம் இருந்தாங்க, நம்ம சட்டத்தினுடைய சிறப்புகள்லாம் என்னென்ன, இதை பற்றி நம்ம எல்லாமே வந்து பார்க்கலாம். தேர்வு பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளாக இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சி எக்ஸாமில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இந்த பகுதி அப்படிங்கிறது இருக்குது. சரி, இப்போ நம்ம கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பார்க்குறப்ப அரசியலமைப்பு அப்படிங்கிறது நம்ம ஆங்கிலத்தில் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது த ஃபண்டமெண்டல் லா ஆஃப் த கண்ட்ரியாக இருக்குது. ஒரு நாட்டினுடைய அடிப்படை சட்டமாக என்ன இருக்குது அப்படின்னா வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறதா இருக்குது. ஒவ்வொரு நாடுமே எதன் அடிப்படையில் இயங்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து கான்ஸ்டிடியூஷன் அடிப்படையில் தான் அவங்க. அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, நீதித்துறையாக இருந்தாலும் சரி, எல்லா துறைகளுமே ஒரு நாடே எதை அடிப்படையில் இயங்கும் அப்படின்னா வந்து கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் தான் வந்து இயங்கும். ஒரு நாட்டுக்கு எல்லா நாட்டுக்குமே வந்து அடிப்படை சட்டமாக எது இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன், அந்த அரசியலமைப்பு அப்படிங்கிறது தான் இருக்கும். அது வந்து எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, அது வந்து எதை வந்து பிரதிபலிக்கும் இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த நாட்டினுடைய அடிப்படை கோட்பாடுகள், ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் வந்து எது வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினுடைய ஒவ்வொரு நாட்டினுடைய அரசியலமைப்பு அப்படிங்கிறது தான் வந்து பிரதிபலிக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாடுமே வந்து இயங்கும். இந்த கவர்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நாட்டினுடைய வெஹிக்கிள் ஆஃப் த நேஷனல் ப்ராக்ரஸ், ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் சரி, ஒரு நாட்டினுடைய இயக்கத்துக்கும் சரி, ஒரு வெஹிக்கிளாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாட்டினுடைய இயக்கத்துக்கான ஒரு சக்கரமாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டினுடைய அந்தனுடைய அரசியலமைப்பு தான் வந்து அதனுடைய ஒரு நாட்டினுடைய சக்கரமாக இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன், நம்மளுடைய அரசியலமைப்பு வந்து யார் உருவாக்குனாங்க, எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ஃப்ரேம்டு பை இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. இந்தியாவினுடைய அரசியலமைப்பை உருவாக்குனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம், இல்லைன்னா இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. இவங்க தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனை வந்து ஃப்ரேம் பண்ணாங்க. அதை எதை பேஸ் பண்ணி அதை எதுவும் உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினட் மிஷன் பிளான், கேபினட் மிஷன் திட்டம், அதன் அடிப்படையில் 1946 அதன் அடிப்படையில் என்னாச்சு அப்படின்னா வந்து நம்ம நாட்டினுடைய அரசமைப்பு நிர்ணய மன்றம் அப்படிங்கிறது உருவாக்குனாங்க. இந்த அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் இருந்த உறுப்பினர்களால் உருவாக்கப்பட்டது தான் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசமைப்பு அப்படிங்கிறது இவங்க உருவாக்கினது தான். இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி உருவாக்கினது தான் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது. சரி, இந்த அசம்பிளியில் இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் இதில் வந்து எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 389 பேர் டோட்டலாக இருந்திருக்காங்க. எக்ஸாம்பிள் கேட்பாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா வந்து 389 பேர் இருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராவின்சஸ், மாகாணங்களிலிருந்து 292 பேர் இருந்தாங்க. மாநிலங்கள் ஸ்டேட்ஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 93 பேர் இருந்திருந்தாங்க. சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ்னு சொல்லக்கூடிய அந்த பிளேஸ்லேருந்து 3 பேர் இருந்திருந்தாங்க. பலுஜிஸ்தான், இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலுஜிஸ்தான் அப்படிங்கிறதுலேருந்து ஒரு நபர் வந்து இருந்திருக்காங்க. இப்போ முன்னாடி நம்ம அரசமைப்பு அப்படிங்கிறது உருவாக்க ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1946 கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ பாகிஸ்தானுமே வந்து ஒருங்கிணைந்த இந்தியாவாக தான் இருந்துச்சு. இந்தியாவில் தான் பாகிஸ்தானும் அப்போ வந்து இருந்துச்சு. அப்போ இந்தியாவிலே பாகிஸ்தான் பிரிக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணாங்க. அதனால் பலுஜிஸ்தான்லாம் வந்து இதில் வந்து வருது. ஸோ இதில் அவங்களுக்கு குழப்பம் அப்படிங்கிறது வந்து வேணாம். இப்போ நம்ம பார்த்தபடி அந்த ப்ராவின்சஸ்லேருந்து 292 பேர் வர்றாங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது அந்தந்த ராஜாக்கள் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன வந்து அந்த ராஜாக்கள் மைசூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து அந்தந்த ராஜாக்கள் வந்து ஆண்டுகிட்டு இருந்திருப்பாங்க. அவ அந்த மாதிரி கூடிய அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அந்த ராஜாக்கள் ஆண்டுகிட்டு இருந்த அந்த மாகாணங்கள் அதில் பார்த்தீங்கன்னா 93 பேர் வந்து எலெக்ஷனில் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. சரி, இந்த இவங்களாம் வந்து எந்த எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா வந்து 1,000,000 பேருக்கு ஒரு பிரதிநிதி அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தேர்ந்தெடுப்பாங்க. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. த சீட்ஸ் வந்து என்ன மாதிரி வந்து பிரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1:1,000,000, அதாவது 1,000,000 பேருக்கு ஒரு நபர் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அந்த சீட்ஸ் எல்லாமே வந்து பிரித்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து முக்கியமாக இந்த சீட்ஸ் எல்லாமே முக்கியமாக வந்து 3 கம்யூனிட்டிக்கு வந்து பிரித்து கொடுக்கப்படுது. 3 கம்யூனிட்டிலேருந்து தான் என்ன பண்ணுறாங்க இந்த சீட்ஸில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பண்ணுறாங்க, அந்த பக்கத்து கொடுக்குறாங்க. அது எந்த கம்யூனிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப ஹிந்துக்கள், அதுக்கடுத்து முஸ்லீம்கள், அதுக்கடுத்து சீக்கியர்கள். இந்த முக்கியமாக அந்த 3 கம்யூனிட்டிஸ்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய பாப்புலேஷன் அடிப்படையில், அந்த மக்கள் தொகை அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சீட்ஸ் வந்து பிரித்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் வந்து என்ன மாதிரி நடக்கணும். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு எம்எல்ஏ எலெக்ஷன் இருக்குது, எம்பி எலெக்ஷன்லாம் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து என்ன மாதிரி நடக்கும். ஸோ அந்த அடிப்படையில் தான் அப்போ வந்து எலெக்ஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதாவது அந்தந்த மாநிலங்களுக்கு பிரதிநிதிகள் அப்படின்ட்டு இருப்பாங்க. அந்தந்த மாநில பிரதிநிதிகள்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி தான் மக்கள் வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கிற மாதிரி இல்லாமல் இப்போ பிரசிடென்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எம்எல்ஏஸ் எம்பிஸ் தான் ஓட்டு போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் மெத்தட் ஆஃப் ப்ரப்போஷனல் ரெப்ரசன்டேஷன் வித் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு, இந்திய அரசியலமைப்பு நிர்ணயம் பண்ணுறதுக்கு
நபர்களும் தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மீட்டிங் இந்திய அரசியல் இப்போ நிர்ணய மன்றம் வந்து உருவாகிருச்சு. அதனுடைய ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து என்றைக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 டிசம்பர் 1946. த ஃபஸ்ட் மீட்டிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி டுக் பிளேஸ் இன் கான்ஸ்டியூஷன் ஹால். கான்ஸ்டியூஷன் ஹால்னு சொல்லக்கூடிய இடம் வந்து இருக்குது, டெல்லியில் வந்து இருக்குது. டெல்லியில் இருக்கக்கூடிய அரசமைப்பு மன்றம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 9 டிசம்பர் 1946 அந்த மீட்டிங் வந்து நடக்குது. திங்கக்கிழமை அன்றைக்கி வந்து நடக்குது. ஸோ காலையில் எத்தனை மணிக்குனா 11 மணிக்கு தான் நடக்குது. 11 o'clock அந்த மீட்டிங் ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்பு வந்து உருவாக்குறதுக்காக அந்த கூட்டம் வந்து கூடுது. வந்து கேட்பாங்க, எக்ஸாம்பிளையும் கேட்பாங்க, என்னன்னு ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து நடந்துச்சு, முதல் கூட்டம் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் என்றைக்கு கூடுச்சு அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு ஆப்ஷனில் 1947 ஆகஸ்ட் 15 அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் சுதந்திர தினம், அதெல்லாம் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் அப்படின்னு பார்க்குறப்ப 9 டிசம்பர் 1946 மண்டே அன்னைக்கு காலையில் 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஹால் அப்படிங்கிற இடத்துல டெல்லியில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு மீட்டிங் அப்படிங்கிறது நடக்குது. சரி, ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் ஃபஸ்ட்டு டிபேட்டாக ஃபஸ்ட்டு அந்த உரையாடலாக அந்த டிபேட் அப்படிங்கிறது என்ன டிபேட் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் வந்து எலெக்ஷன் ஆஃப் த டெம்பரவரி சேர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுதான் நடக்குது. அந்த தலைவரை வந்து தற்காலிக தலைவரை வந்து தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங். அந்த தலைப்பு அந்த டிபேட் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நடக்குது. ஸோ அதை வந்து யார் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஆச்சாரியா ஜேபி கிருபலானி அவங்க ரெக்வஸ்ட் பண்ணுறது மூலயமா அதில் இருக்கிறதுலே மூத்த உறுப்பினரான சச்சிதானந்த சின்ஹா அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டெம்பரரி சேர்மனாக பதவி ஏற்கிறாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீட்டிங் அப்படிங்கிறது எப்போ நடக்குது, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தினுடைய முதல் மீட்டிங் அப்படிங்கிறது 9 டிசம்பர் 1946 வந்து நடக்குது. அந்த மீட்டிங்கினுடைய தலைப்பாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஆஃப் டெம்பரரி சேர்மன், அதாவது தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுத்தல் அப்படிங்கிறது அந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கினுடைய தலைப்பாக வந்து இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் வந்து தலைப்பாக வந்து இருக்குது. ஸோ அதில் யார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா, மூத்த உறுப்பினரான சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறவரை இதனுடைய டெம்பரரி சேர்மனாக தற்காலிக தலைவராக என்ன பண்ணுறாங்க தேர்ந்தெடுக்கிறாங்கன்றீங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபைனல் மீட்டிங் இறுதியான மீட்டிங் வந்து என்ன கிடைக்குது நடக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்டு அடுத்து நம்ம டீப்பாக வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃபைனல் மீட்டிங் அப்படிங்கிறது என்னைக்கு நடக்கும், இதை எல்லாமே முடிஞ்சு இந்த பணிகள்லாம் முடிஞ்சு இறுதி மீட்டிங் அப்படிங்கிறது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24/1/1950 அந்த நாளில் வந்து நடக்கும். அப்போ என்ன டைட்டில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுதியான மீட்டிங், ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து எலெக்ஷன் ஆஃப் டெம்பரரி சேர்மன் அப்படிங்கிறது, இறுதியான மீட்டிங் அப்படிங்கிறது சைனிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது உருவாயிரும். சரி, இது வந்து நடைமுறைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே கையெழுத்து போடுவாங்க. ஸோ அதுதான் சைனிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதுதான் வந்து இருக்குது. அப்போ வந்து தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இவர்கள்லாம் இருப்பாங்க. இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவரான டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவங்க தான் வந்து இதனுடைய சேர்மனாக வந்து இருந்திருப்பாங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் இதனுடைய டிபேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 12 வால்யூமாக வந்து கிடைக்குது, 12 வால்யூம்களாக கிடைக்குது. அது எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அந்த மீட்டிங் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 டிசம்பர் 1946 24 ஜனவரி 1950 வரைக்குமே வந்து நடந்திருக்கும். ஸோ இதை வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் கேட்க வாய்ப்பு வந்துகள் இருக்குது. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தினுடைய அந்த டிபேட் வந்து எத்தனை வால்யூமாக இருக்குது, இந்த டிபேட் வந்து இந்த அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தினுடைய டிபேட் வந்து எத்தனை வால்யூமாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்குறப்ப நீங்கள் சொல்ல வேண்டிய பதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 வால்யூமாக இது வந்து வெளிவந்திருக்கு. அந்த கலந்துரையாடல் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தினுடைய அந்த கலந்துரையாடல் அப்படிங்கிறது 12 வால்யூமாக வெளிவந்திருக்கு. அது எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நடந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா 9 டிசம்பர் 1946 அப்போ வந்து ஸ்டார்ட் ஆனுச்சு இந்த டிபேட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆனுச்சு. இது எல்லாமே இந்த அரசியலமைப்பு வந்து எப்போ உருவாக்கி முடித்தாங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து, ஸோ இதுக்கு முன்னாடியே உருவாக்கி முடிச்சிருப்பாங்க. ஸோ சைன் பண்ணி லாஸ்ட்டாக இறுதியாக முடிஞ்சது என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 ஜனவரி 1950 இன்றைக்கி தான் அந்த கையெழுத்து போட்டு அந்த வேலைகள்லாம் வந்து முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தபடி சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறவரை ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் எல்டஸ்ட் மெம்பராக இவர் தான் இருக்கார். இவர் என்ன பண்ணுறாங்கன்னா டெம்பரரி சேர்மனாக டெம்பரரி பிரசிடெண்ட்டாக இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இவர் வந்து வயது மூப்பு காரணமாக இவர் வந்து இறந்துருவாங்க, சச்சிதானந்த சின்ஹா அப்படிங்கிறவர் இறந்துருவார். அதுக்கப்புறம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அப்படிங்கிறவங்க இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவர் இவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியுடைய இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தினுடைய பிரசிடெண்ட்டாக தலைவராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து போடுறாங்க. ஸோ அதனுடைய துணைத் தலைவராக வைஸ் பிரசிடென்ட்ஸாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹச்சி முகர்ஜி, அதுக்கடுத்து வி டி கிருஷ்ணமாச்சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேர் இருக்காங்க. அப்போ இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தினுடைய தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இருக்காங்க. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தினுடைய துணைத் தலைவர்களாக ஹச்சி முகர்ஜி, அதுக்கடுத்து வி டி கிருஷ்ணமாச்சாரி இவங்க ரெண்டு பேருமே வந்து இருக்காங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து எத்தனை முறை வந்து மீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 செஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ மொத்த மீட்டிங் வந்து எத்தனை நாள் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 166 நாள் வந்து மீட்டிங் வந்து நடந்திருக்கு. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தினுடைய மீட்டிங் வந்து 166 நாள் வந்து நடந்திருக்கு.
ஸோ இந்த மீட்டிங்கில் 166 நாள் நடந்த இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2473 அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது அந்த சட்ட திருத்தங்கள் நிறையா வந்து இவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த சட்டங்கள்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சட்டங்களில் திருத்தங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி திருத்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2473 முறை திருத்தங்கள் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து நடந்திருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, சம் ஆஃப் தம் வேர் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு சில விஷயங்கள் வந்து அக்செப்ட் பண்ணாமல் இருப்பாங்க. அந்த டிபேட் பொறுத்து தான் அது வந்து மாறுபடும். அசம்பிளி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய கமிட்டீஸ், இதில் வந்து நிறைய கமிட்டீஸ்லாம் போட்டிருப்பாங்க, நிறைய அதான் ஒரே ஆள் வந்து உருவாக்க முடியாது, பல குழுக்கள் போட்டிருப்பாங்க. அந்த பல குழுக்கள் கொடுத்த பல ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் இதுக்கு வந்து டிராஃப்ட் ஒரு வரைவு அப்படிங்கிறது உருவாக்கணும். அந்த வரைவு குழுவினுடைய தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள்லாம் வந்து இருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த வரைவு குழு டிராஃப்டிங் கமிட்டியினுடைய தலைவராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய அரசியலமைப்பு தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்டர் அம்பேத்கர் தான் வந்து இருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டிராஃப்டிங் கமிட்டியினுடைய தலைவராகவும் இந்திய அரசியலமைப்பினுடைய தந்தையாகவும் யார் இருக்காங்க அப்படின்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தான் வந்து இருக்காங்கன்றீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவங்க தான் வந்து த ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம இந்திய அரசியலமைப்பினுடைய தந்தையாக டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தான் நம்ம வந்து சொல்கிறோங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்திய அரசியலமைப்பு பார்த்திங்க அப்படின்னா உருவாக்குறதுக்கு முன்னாடி நிறைய குழுக்கள்லாம் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்தபடி நிறைய குழுக்கள் போட்டிருப்பாங்க, என்னென்ன குழு யார் யாரெல்லாம் தலைவர் அப்படின்னு நம்ம அடுத்து வந்து பார்ப்போம். அந்த நிறைய குழுக்கள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அவங்கள வந்து அந்த இது வந்து கொடுப்பாங்க, அவங்களுடைய சஜஷன் எல்லாமே கேட்டு அது ஒரு வரைவாக ஒரு டிராஃப்டாக உருவாக்குனது எந்த கமிட்டின்னு பார்த்திங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டி, அந்த வரைவு குழுன்னு சொல்லக்கூடியது டாக்டர் அம்பேத்கர் அவங்க வந்து அதுக்கு தலைவராக வந்து இருக்காங்க. ஸோ அந்த வரைவை பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, மக்கள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ப்ரெஸ்ஸு பத்திரிகைகள்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அதுக்கடுத்து ப்ரொவின்சியல் அசம்பிளிஸ் அந்தந்த மாநிலங்கள் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்றங்கள் என்ன பண்ணுறாங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இறுதியாக அந்த சட்டம் வந்து உருவாக்குறது அந்த ஸ்டார்டிங் அப்படிங்கிறது எப்போ நடக்குதுன்னா டிசம்பர் 9 வந்து நடக்குது. டிசம்பர் 9 வந்து ஸ்டார்ட் ஆகுது, 1946 வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்றைக்கு இந்த ப்ராசஸ் வந்து முடியும், இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுற டேட்டு டிசம்பர் 9 1946, இது என்றைக்கு முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26 1949. ஸோ அதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, நவம்பர் 26 1949. இந்த டேட்டில் என்னாகும் அப்படின்னா வந்து ஃபைனலாக இந்த சட்டம் வந்து முடிஞ்சிடும். இன்றைக்கே முடிஞ்சாலுமே கூட இந்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது, இந்திய அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு இந்தியாவில் வந்தது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி 1950. இன்னிலேருந்து தான் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்துச்சு, இந்தியா வந்து குடியரசு நாடாக வந்து மாறிச்சு, மக்களே ஆட்சி பண்ணக்கூடிய குடியரசு நாளாக வந்து மாறிச்சு. ஏன் 26 ஜனவரி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1929 30களில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பூர்ண சுவராஜ் டே அப்படின்னு கொண்டு வந்திருப்போம், கொண்டாடிருப்போம். ஸோ அந்த டேக்காக அது வந்து ஜனவரி 26 கொண்டாடினதுனால அந்த டேயே இருக்கட்டும், இந்த சட்டங்களுடைய ஃபைனல் எல்லாமே வந்து இன்றைக்கே முடிஞ்சிடும். அதாவது நவம்பர் 26 வந்து முடிஞ்சிடும். இருந்தாலுமே கூட 2 மாதம் வெயிட் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜனவரி 26 இந்தியா வந்து குடியரசு நாளாக வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம இந்த சட்டத்தினுடைய எல்லா ப்ராசஸுமே முடிஞ்சு இந்திய அரசியலமைப்பை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிட்ட நாள் என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து அப்ரூவ் பண்ண டேட் எல்லாமே வந்து ஃபைனல் டிராஃப்ட் வந்து அடாப்ட் பண்ண டேட் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26 1949. இதுதான் நம்ம அரசியலமைப்பு தினம் அப்படின்னு வந்து கொண்டாடுறோம். எக்ஸாம்ல வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. கான்ஸ்டியூஷன் டே அப்படின்னு சொல்லி நம்ம எதை கொண்டாடுறோம், அரசியலமைப்பு தினம் அப்படின்னு எதை கொண்டாடுறோம் அப்படின்னா நவம்பர் 26 1949. யூபிஎஸ்சி எக்ஸாமில் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவினுடைய அரசியலமைப்பு தினம் அப்படிங்கிறது என்னது, இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், இதுவுமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இந்த உருவாக்கப்பட்டப்போ இதில் வந்து எத்தனை ஆர்டிகல் இருந்துச்சு, எத்தனை அட்டவணைகள் இருந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரயாம்பல் அப்படிங்கிறது இருந்துச்சு, பிரயாம்பல்னு சொல்லக்கூடிய நம்ம இந்திய அரசியலமைப்பினுடைய முகவுரை அது வந்து இருந்துச்சு, 22 பார்ட்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. மொத்த சட்டங்கள் எத்தனை இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 395 சரத்துகள் அப்படிங்கிறது இருந்துச்சு, 395 ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து அட்டவணைகள் பார்க்குறப்ப 8 அட்டவணைகள் 8 ஷெட்யூல்ஸ் அப்படிங்கிறது இதில் வந்து இருந்துச்சு. இந்த டிராஃப்டட் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது இன்றைக்கே வந்து உருவாக்கப்பட்டுருச்சு, நவம்பர் 26 1949 உருவாக்கப்பட்டது. ஸோ இருந்தாலுமே கூட அது நான் சொன்னபடி இன்றைக்கி நடைமுறைக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 26 ஜனவரி 1950 தான் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. இதுதான் நம்ம இந்தியாவுடைய ரிப்பப்ளிக் டேவாக குடியரசு தினமாக நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டே இருக்கோம். வருடம் வருடம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டேவாக 26 ஜனவரி தான் நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அது ஏன் அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற நடைமுறைக்கு வந்த தினமாக இந்த தினமாக இருக்குது, 26 ஜனவரி 1950 அப்படிங்கிறது வந்து இருக்குது. நம்ம இந்திய அரசியலமைப்பை வந்து பார்த்திங்கன்னா வந்து கைப்பட எழுதின அந்த கேலிகிராஃபராக வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரேம் பெஹாரி நரேன் ரைசாடான் சொல்லக்கூடிய இவங்க தான் வந்து எழுதியிருக்காங்க. அது வந்து என்ன ஸ்டைலில் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃப்ளோவிங் இட்டாலிக் ஸ்டைல்னு சொல்லுவோம், அந்த ஸ்டைலில் வந்து இவங்க வந்து எழுதியிருக்காங்க. இதுவுமே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய கேலிகிராஃபராக இந்திய அரசியலமைப்பினுடைய கேலிகிராஃபராக யார் இருக்காங்கன்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைசாடான் சொல்லக்கூடிய அவர் தான் வந்து இருக்கார். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கமிட்டிஸ், நிறைய கமிட்டிஸ் வந்து இதில் வந்து இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு கமிட்டிக்குமான தலைவர்கள்லாம் யார் யார் அப்படின்னு கேட்பாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிராஃப்டிங் கமிட்டி வரைவு குழு, இதனுடைய தலைவராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தான் இருக்காங்க. யூனியன் பவர் கமிட்டின்னு சொல்லக்கூடிய இது இதற்கு பார்த்திங்க அப்படின்னா தலைவராக பண்டிட் ஜவஹர்லால் நேரு இவங்க வந்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 to 15 கமிட்டிஸ் அப்படிங்கிறது முக்கியமான கமிட்டி வந்திருக்கும். இந்த கமிட்டி அந்த கமிட்டியுடைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்துக்கோங்க, எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஃபஸ்ட்டு டிராஃப்டிங் கமிட்டி பார்த்திங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவங்க இருக்காங்க. அதுக்கடுத்து யூனியன் பவர் கமிட்டி அப்படிங்கிறது பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவங்க இருக்காங்க. யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டின்னு சொல்லக்கூடிய அதுக்கும் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவங்க தான் இருக்காங்க. ப்ரொவின்சியல் கான்ஸ்டியூஷன் அசம்பிள் கமிட்டின்னு சொல்லக்கூடிய அதுக்கு பார்த்திங்கன்னா வல்லபாய் பட்டேல், சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, மைனாரிட்டி சிறுபான்மையினர், அதுக்கடுத்து ட்ரைபல் பழங்குடியினர், அதுக்கடுத்து அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ், இதுக்கான அட்வைசரி கமிட்டிஸில் வந்து யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய தலைவராக சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. இந்த கமிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சப் கமிட்டிஸ் வந்து இருக்குது. அந்த சப் கமிட்டிஸ் பார்த்திங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபண்டமெண்டல் ரைட் சப் கமிட்டின்னு சொல்லக்கூடிய இதுக்கு டாக்டர் ஜேபி கிரிப்லானி அவங்க வந்து இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து மைனாரிட்டி சப் கமிட்டிக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஹரேந்திர கோமர் முகர்ஜி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து நார்த் ஈஸ்ட் ஃப்ரண்டியர் ட்ரைபல் அண்ட் அஸ்ஸாம் எக்ஸ்க்ளூடர் பார்ஷியல் எக்ஸ்க்ளூடர் ஏரியா சப் கமிட்டின்னு சொல்லக்கூடிய அதுக்கு பார்த்தீங்கன்னா கோபிநாத் பர்டோலோய் அப்படிங்கிறவர் வந்து தலைவராக வந்திருக்காங்க. அதுக்கடுத்து எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்ஷியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ் அதர் தன் தோஸ் இன் அஸ்ஸாம் சப் கமிட்டி, இந்த கமிட்டிக்கு ஏவி தக்கர் அப்படிங்கிறவங்க வந்து இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இருக்காங்கன்றீங்க தலைவராக இருக்காங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி, இந்த கமிட்டியுடைய தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து இருக்காங்க. ஸ்டேட்ஸ் கமிட்டின்னு சொல்லக்கூடிய அதுக்கு, அதாவது கமிட்டி ஃபார் நெகோசியேட்டிங் வித் ஸ்டேட்ஸ், அந்த மாநிலங்களுடைய அந்த அதன் நெகோசியேஷன் பண்ணுறதுக்காக அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான ஸ்டேட்ஸ் கமிட்டி, இந்த கமிட்டிக்கு தலைவராக சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸ்டேட்ஸ் கமிட்டியினுடைய தலைவராக யார் இருக்காங்கன்னா ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறவங்க இருக்காங்க. ஸ்டீரிங் கமிட்டி, இதனுடைய தலைவராக ராஜேந்திர பிரசாத் வந்து இருக்காங்க. நேஷனல் ஃப்ளாக் அண்டு ஹோக் கமிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த கமிட்டிக்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைவராக இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து கமிட்டி ஃபார் த ஃபங்க்ஷன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னு சொல்லக்கூடிய அந்த கமிட்டிக்கு ஜி வி மௌலாங்கர் அவங்க தலைவராக வந்திருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் கமிட்டி, அதுக்கு வந்து பி பட்டாபி சித்தனமையா அவங்க தலைவராக இருக்காங்க. அதுக்கடுத்து லாங்குவேஜ் கமிட்டி, அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மௌச்சுரி சத்யநாராயணா அப்படிங்கிறவங்க தலைவராக இருக்காங்க. அதுக்கடுத்து ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ் கமிட்டி, அதுக்கு கே எம் முன்ஷி இவங்கெல்லாம் வந்து தலைவராக வந்து இருக்காங்கன்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதெல்லாம் எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து முக்கியமான ஃபேக்ட்ஸ், முக்கியமான ஃபேக்ட்ஸ் எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். நம்ம எலிஃபண்ட் வாஸ் அடாப்டட் அஸ் அ சிம்பிள் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தினுடைய அந்த சிம்பிளாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் தான் இருக்குது. இதனுடைய சின்னமாக என்ன இருக்குது, இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தினுடைய சின்னமாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட், இது தான் வந்து இருக்குது. ஸோ எலிஃபண்ட் யானை அப்படிங்கிறதா இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து 1946 இந்த மீட்டிங் நம்ம ஃபஸ்ட் படி, இதெல்லாம் வந்து ஃபேக்ட், ஒரு ரிவிஷன் மாதிரி வச்சுக்கலாம். இதெல்லாம் அதில் சொல்லாத ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லுவேன், கண்டிப்பாக இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 1946 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 389 பேர் சேர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போ நிறைய இடங்கள்லேருந்து, டிஃப்ரெண்ட் பிளேஸ்லேருந்து, ஸோ டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ், நிறைய கட்சிகள்லேருந்து, நிறைய பிளேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது உருவாக்குனாங்க. இந்திய அரசியலமைப்பில் எந்த நாட்டினுடைய அந்நிய நாட்டினுடைய தலையீடு அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, எல்லாமே வந்து இந்தியர்கள் தான். இந்தியர்களே இந்தியாவுக்காக உருவாக்கின ஒரு சட்டமாக இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ அதனுடைய சேர்மனாக, இதனுடைய சேர்மனாக யார் இருக்காங்க, அந்த அசம்பிளியினுடைய சேர்மனாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத், கான்ஸ்டியூஷன் அசம்பிளியினுடைய சேர்மனாக யார் இருக்காருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் வந்து இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து முக்கியமான மெம்பர்ஸ், இதனுடைய சிக்னிஃபிகண்ட் மெம்பர்ஸ்லாம் யார், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தினுடைய முக்கிய உறுப்பினர்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு இருக்காங்க, சர்தார் வல்லபாய் பட்டேல் இருக்காங்க, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் இருக்கார், எஸ் ராதாகிருஷ்ணன் அவங்க இருக்காங்க, விஜயலட்சுமி பண்டிட் இருக்காங்க, சரோஜினி நாயுடு, இந்த மாதிரியான தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு சரோஜினி நாயுடு அவங்க வந்து இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் வந்து உறுப்பினர் அப்படின்னு கேட்கலாம். அப்போ வந்து இது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அவங்களாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 பெண் உறுப்பினர்கள் வந்து இருந்தாங்க டோட்டலாக. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்கள் டிஎன்பிசி படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் மொத்த பெண் உறுப்பினர்கள் 15 பேர் இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து பார்த்தோம், அதாவது டிசம்பர் மாதம் 9 1946 பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கான பணிகள்லாம் வந்து தொடங்குச்சு, டிசம்பர் 9 தொடங்குச்சு. ஸோ அதே ஆண்டு டிசம்பர் 13 ஒரு 4 கழித்து பார்த்தீங்கன்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு வந்து ஒரு முக்கியமான ரெசல்யூஷன் ஒன்று வந்து கொண்டு வராங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி முகவுரை பிரயாம்பல்னு படிக்கிறோம், அதனுடைய அதுக்கு முன்னோடியாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இருக்குது, இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ அதை வந்து கொண்டு வராரு, அதை வந்து எல்லாருமே வந்து ஏற்றுக்கிறாங்க, அதை வந்து அனானிமஸ்லி வந்து எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க. அது என்றைக்கு ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஜனவரி 22, 1947 வந்து ஏற்றுக்கிறாங்க. ஸோ இதனுடைய அப்டேட்டட் வெர்ஷன் தான், மாடிஃபைடு வெர்ஷன் தான் வந்து பிரயாம்பல் முகவுரை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம பார்த்தபடி இந்திய அரசியலமைப்புடைய தந்தையாக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் தான். இந்திய அரசியல் அமைப்பினுடைய தந்தையாக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வந்து இருக்காங்க. கான்ஸ்டியூஷன் அசம்பிளியினுடைய சேர்மனாகவும் இந்தியாவினுடைய முதல் குடியரசுத் தலைவராகவும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டி, அவங்க தான் வந்து அந்த வரைவு எல்லாத்தையுமே சேர்த்து அந்த சட்டங்கள் அனைத்தையுமே சேர்த்து அந்த வரைவு அப்படிங்கிறது உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் கமிட்டி. அந்த டிராஃப்டிங் கமிட்டியினுடைய தலைவராக அதனுடைய தலைவராக சேர்மனாக யார் இருந்தாங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் வந்து இருந்தாங்க. இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியினுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தினுடைய அட்வைசராக யார் இருந்தார்னு பார்த்தீங்கன்னா பி என் ராவ் அவர்கள்லாம் வந்து இருந்தாங்க. இதுவுமே எக்ஸாமில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த கமிட்டி ஃபஸ்ட்டு மீட்டிங், இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியுடைய ஃபஸ்ட்டு மீட்டிங் என்றைக்கு நடந்து நம்ம ஆல்ரெடி நாங்கள் நிறைய முறை சொல்லிட்டேன். ஸோ என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 டிசம்பர் 1946 இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு மீட்டிங் அப்படிங்கிறது நடந்துச்சு. ஸோ அன்றைக்கே இந்த முதல் நாளே பார்த்தீங்கன்னா இந்திய அரசமைப்பு உருவாக்குறதுக்கான அந்த வேலைகள் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு. அந்த சேம் டே த டிராஃப்டிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்னாச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அன்றைக்கே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகள், இந்த கான்ஸ்டியூஷன் நியர்லி 60 கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் பார்த்திங்க அப்படின்னா யூகே, அதுக்கடுத்து யூஎஸ்ஏ, அமெரிக்கா, அதுக்கடுத்து யூஎஸ்எஸ்ஆர், இப்போ இருக்கக்கூடிய ரஷ்யா, அந்த முன்னாடி இருந்த ஒருங்கிணைந்த ரஷ்யா, அதுக்கடுத்து ஃப்ரான்ஸு, சுவிட்சர்லாந்து, இந்த மாதிரியான பல்வேறு நாடுகளில் பார்த்திங்கன்னா வந்து தரவுலி எக்ஸாமின்டு அண்ட் த பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஹவ் பீன் அடாப்டட் பை அவர் கான்ஸ்டியூஷன். அதில் இருக்கக்கூடிய அந்த நாடுகளில் இருந்த அந்த சிறந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இன்ஸ்பயர் ஆகி அதெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு நம்ம நாட்டுக்கு எது பொருத்தமாக இருக்கும், இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய சட்டங்கள், இப்போ நம்ம பார்த்த யூகே, யூஎஸ்ஏ, முன்னாடி இருந்த ரஷ்யா, ஃப்ரான்ஸு, சுவிட்சர்லாந்து, இந்த மாதிரியான நாடுகளில் இருக்கக்கூடிய இன்னும் நிறைய நாடுகள், சவுத் ஆஃப்ரிக்கா, ஆஸ்திரேலியா, எல்லாமே இந்த நாடுகளில் வந்து அப்போ இருந்த சட்டங்கள், அந்த சட்டங்கள்லாம் நம்ம நாட்டுக்கு எது கரெக்டாக இருக்கும், நம்ம இந்தியர்களுக்கு என்ன கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அது எல்லாமே வந்து இந்திய அரசமைப்பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொகுத்துருக்காங்க. அதுவுமே நம்ம இந்திய அரசமைப்பு அதில் வந்து இருக்குது. ஸோ மொத்த காலம், இந்திய அரசமைப்பு உருவாக்குறதுக்கான மொத்த காலம் 9 டிசம்பர் 1946 இன்னைக்கு இருந்து நவம்பர் 26, 1949 இது வரைக்கும் எத்தனை நாள், எத்தனை வருடங்கள் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 வருடங்கள் 11 மாதம் 17 நாள் ஆயிருக்கு. இந்திய அரசமைப்பு வந்து உருவாக்கி முடிக்கிறதுக்கு எடுத்துக்கொண்ட காலம் பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள் 11 மாதம் 17 நாள் அப்படிங்கிறது ஆயிருக்கு. இந்த அரசமைப்பை தான் நம்ம இன்றைக்கி வரைக்குமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பெரிய சேஞ்சஸ் அப்படின்னு எதுவுமே வர கிடையாது. சின்ன சின்ன அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது அப்பப்போ வந்திருக்கு, அமெண்ட்மெண்ட் அந்த சட்ட திருத்தம் அப்படிங்கிறது வந்திருக்கு. பட் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது இருந்தாலும் சரி, முக்கியமான சட்டங்கள் அப்படிங்கிறது மோஸ்ட்லி நம்ம அதையே தான் பயன்படுத்திக்கிறோம். எந்த ஒரு இதுவுமே இல்லை. அவ்வளோ தொலைநோக்கான சட்டம் அப்படிங்கிறது அப்பயே வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ இது வந்து உருவாகி முடிஞ்சனால என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 26 நவம்பர் 1949 அப்படிங்கிறது இருக்கு. இந்த நாள் தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். 26 நவம்பர் தான் நம்ம என்ன பண்ணுறோம், வருடம் வருடம் வந்து டே ஆஃப் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு தினம் அப்படின்னு நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு எவ்வளோ பணம் செலவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 லட்சம் அப்படிங்கிறது செலவாயிருக்கு. 64 லேக்ஸ் வேர் ஸ்பெண்ட் டு ஃப்ரேம் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசமைப்பு உருவாக்குறதுக்கு வந்து செலவான பணம் அப்படிங்கிறது 64 லட்சம். நம்மளுடைய தேசிய கொடி, நேஷ்னல் ஃப்ளாக் அப்படிங்கிறது என்றைக்கு அடாப்ட் பண்ணப்பட்டது, என்றைக்கு வந்து அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 22, 1947. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி, இதையுமே நீங்கள் பார்த்துக்கோங்க. நேஷ்னல் ஃப்ளாக் வந்து என்றைக்கு அடாப்ட் பண்ணாங்க, இப்போ நம்மளுடைய இந்திய தேசிய கொடி அப்படிங்கிறது என்றைக்கு நம்ம நாட்டில் வந்து அக்செப்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 22, 1947. அதுக்கடுத்து நேஷ்னல் ஆந்தம், நம்ம நாட்டினுடைய தேசிய கீதம், அதுக்கடுத்து தேசிய பாடல், இது எல்லாமே வந்து என்றைக்கு அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 24, 1950 ஜனகணமனன் சொல்லக்கூடிய நம்மளோட தேசிய கீதமாக இருந்தாலும் சரி, அதுக்கடுத்து வந்தே மாதரம் பாடலாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே வந்து அக்செப்ட் பண்ண டேவாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 24, 1950 இந்த நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் அப்படிங்கிறவங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இதுதான் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் முக்கியமான கமிட்டிஸ் எப்படி உருவானுச்சு, முக்கியமான நபர்கள் யார், அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க, எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதியாக இருக்கும். நம்ம லேர்ன் டிஎன்பிசி கல்வியோட டெலகிராம் சேனல் இருக்குது, லேர்ன் டிஎன்பிசி கல்வியோட டெலகிராம் சேனல் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு முக்கியமான அந்த வீடியோ லிங்க்கு, முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நம்ம இதில் வந்து வரும். டெலகிராம் வந்து நான் வந்து போடுவேன். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, உங்கள் சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணாலும் நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து பண்ணுவேன், ஃப்ரீ டைமில் ரிப்ளை வந்து பண்ணுவேன், அதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கூட நீங்கள் வந்து லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை வந்து பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.